உதகையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாது காலை முதலே தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தடுப்பூசி மையத்தில் 500க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலையில் 300 தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்தகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஆனந்தகுமார், உதகையில தடுப்பூசி பற்றாக்குறையால் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோனிகா, உதகையில வந்து இன்னைக்கு காலையிலிருந்தே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு மையத்தில் வந்து தடுப்பூசி போடுறதா வந்து காலையிலேருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அனௌன்ஸ் பண்ணதுனால ரெண்டு மூணு மையத்தில் கிட்டத்தட்ட 1000க்கு மேலே மேற்பட்ட பொதுமக்கள் வந்து நீண்ட வரிசையில் வந்து காத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ வரலுமே வந்து வெறும் டோக்கன் தான் கொடுத்துட்ருக்காங்களே தவிர தடுப்பூசி வந்து போடக்கூடிய சூழ்நிலை இல்லை. வெறும் கேட்டுக்கு மட்டுமே வெளியே நின்றுட்டுருக்காங்க காலையில் குளிரில் கூட பொருட்படுத்தாமல். கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் வந்து தடுப்பூசி வந்து அரசு மருத்துவமனையில் மட்டும் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்று வந்து ஒரு 4 மையத்தில் வந்து போடுறத அனௌன்ஸ் பண்ணோடனே இன்னைக்கு வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து அந்த மையத்தில் வந்து கூடியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுகாதாரத்துறையில் வெறும் 300 தடுப்பூசி மட்டுமே வந்ததுனால 300 பேருக்கு மட்டும்தான் போட முடியும், மீதி யாருக்குமே இன்றைக்கி போட முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு எங்களை ஏன் 10 நாளாக வந்து அலக்கழிக்கிறீங்க அப்படிங்கிற வந்து கேட்டு எல்லாருமே ஒரு சண்டை போகிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து கோவிஷீல்டு வந்து சுத்தமாக இல்லாத காரணத்தினால வந்து கோவேக்சின் மட்டும்தான் ஒரு 300 பேருக்கு போட்டிருக்காங்க. திருப்பி வந்து நாளைக்கு வருமா என்னன்னு தெரியாது. இன்னொரு அடுத்த இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுமக்கள்கிட்ட அவங்களுடைய நம்பர் மட்டும் வாங்கி வச்சுக்கிறாங்க, ஃபோன் நம்பர்ஸு, வேறு டோக்கன் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் கூப்பிட்றப்போ தான் நீங்கள் வரணும், அதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தடுப்பூசி இருக்குது இல்லைங்கிறது காலையிலே சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இங்கே வந்து தேவையில்லாமல் இங்கே நிற்கணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாத்துக்குமே தடுப்பூசி போடப்படும்னு வேற சொல்லிக்கிறாங்க. இதனால வந்து எல்லா மையத்திலையுமே கூட்டம் வந்து இப்போ அலமோதிட்டு இருக்குது. மோதிக்கா ஆனந்தகுமார், விவரங்களுக்கு நன்றி.